கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. திருவுக்கும் திருவாகிய செல்வனின் திருவருளால் திருமகளின் தித்திக்கும் திருநாமங்களின் திரண்ட பொருளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டியது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 48வது திருநாமம், ரமா அப்படிங்கிற திருநாமம். கடந்த 7 வாரங்களாக பத்மா அப்படிங்கிற சொல்லிலேந்து தொடங்கின திருநாமங்களை பார்த்து கொண்டு வந்தோம். அதுல கடைசி திருநாமம் பத்மநாப பிரியா அப்படிங்கிறது. எம்பெருமான் பத்மநாபனுக்கு மிகவும் பிரியமான மகிஷியாக தோன்றுகிறாள் லக்ஷ்மி தேவி. எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவள் பிராட்டி அப்படின்னு உணர்த்தக்கூடிய பல திருநாமங்களில் ஒன்றுதான் இன்றைய திருநாமமும். ரமா அப்படிங்கிற திருநாமத்தை அர்த்தத்தோடு சொல்லும் பொழுது அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகான ஒரு கதையை சொல்லுவார். பல இதிகாசங்கள், புராணங்கள், பிரபந்தங்கள் எல்லாத்தின் அடிப்படையிலும் இவர் எழுதிய ஒரு அழகான கற்பனை கதை இது. அவர் சொல்லுவார், சிரஞ்சீவிகள் 7 பேர், பலி, வியாசர், ஹனுமான், விபீஷணன், அஸ்வத்தாமா, கிருபர், பரசுராமர். இதுல 2 பேர் ராமாயண காலத்துல இருந்தவர்கள், ஹனுமானும் விபீஷணனும். இவா 2 பேரும் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். விபீஷணாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு தினம் வந்து எம்பெருமானை வழிபடுகிறார் அப்படின்னு வரலாறு சொல்றது. ஏன்னா எம்பெருமானை ராமபிரான் கிட்டேந்து பெற்றுக்கொண்டார் விபீஷணன். லப்வா குலதனம் ராஜா அப்படின்னு ரங்கநாதனை வாங்கிண்டு வரார் அயோத்தியிலேந்து விபீஷணாழ்வான் ராமர் கிட்டேந்து. லங்கைக்கு கொண்டு போய் வச்சுக்கணும்னு நினைச்சுண்டு கிளம்பினார். ஆனா பல காரணங்கள்னால வழியிலேயே ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் பள்ளி கொண்டார். அதனால விபீஷணனுக்கு வருத்தமாம், எம்பெருமான் தன் கூட வரலியேன்னு. எம்பெருமான் சொன்னார், கவலைப்படாத, தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு உன்னையே பார்த்துண்டு படுத்துட்டு இருக்கேன், நீ தினம் வந்துட்டு போலாம் என்ன சேவிக்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன் பிரகாரம் இன்னி வரைக்கும் விபீஷணன் ஸ்ரீரங்கத்துக்கு தினம் வரார் அப்படிங்கிறது வரலாறு. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமயம் கார்த்திகை மாசத்துல எம்பெருமான சேவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில வந்தாராம். வந்தவர் நேர துவஜஸ்தம்பத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கிட்டக்க போனார். ஸ்ரீரங்கத்துல துவஜஸ்தம்பத்து கிட்டக்க ஒரு ஹனுமார் இருக்கார், துவஜஸ்தம்ப ஆஞ்சநேயர்னே அவருக்கு பிரசித்தமான திருநாமம். அவரை பார்க்க வந்தாராம் விபீஷணன். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றார் இவரை பார்த்து, சுவாமி, எம்பெருமான் அடியேனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணிட்டார். அடியேன் ஒரு விஷயம் கேட்டேன் எம்பெருமான், ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கு இறங்கி விட்டார் எம்பெருமான் அப்படின்னார் விபீஷணன். அப்படியா, சந்தோஷம் அப்படின்னார் ஹனுமான். அது என்ன பிரார்த்தனைன்னு கேட்கிறார். விபீஷணன் சொன்னார், அடியேனுக்கு ஒரு ஆசை இருந்தது, எம்பெருமான பிராட்டி திருக்கோலத்துல பார்க்கணும், அதே மாதிரி பிராட்டிய எம்பெருமான் திருக்கோலத்துல பார்க்கணும். இப்படி ஒரு ஆசை அடியனுக்கு வந்தது, அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு விண்ணப்பிச்ச எம்பெருமான் கிட்டக்க. எம்பெருமான் சொன்னார், அவசியம் செய்யறேன், திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல உமக்காகவே நடையழகை காண்பிக்கணுங்கிறதுக்காகவே கோவில் கொண்டிருக்கிறேன், அந்த க்ஷேத்திரத்துல தை மாசத்துல சௌரிராஜன் கண்ணபுர நாயகியாகவும் கண்ணபுர நாயகி சௌரிராஜனாகவும் சேவை சாதிக்கிறதாக உமக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்றார் விபீஷணன். ஹனுமான் கேட்டு இருந்தார், ரொம்ப நன்னா இருக்கே, ஆச்சரியமா இருக்கு. விபீஷணன் மேல சொல்றார், இப்படி ஒரு ஆசை அடியேனுக்கு வரத்துக்கு யார் காரணம் தெரியுமா, தேவரீர் தான் அப்படின்னு ஹனுமானை பார்த்து சொன்னார். ஹனுமானுக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லலாமே சுவாமி அப்படின்னார் விபீஷணனை பார்த்து. அப்போ விபீஷணன் பதில் சொல்றார்,
அது வேற ஒன்றும் இல்லை, நீர் வந்து லங்கைக்கு சீதையை பார்த்துட்டு போனீர். சீதை அசோகவனத்தில் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் சீதையும் திருஜடையும் பேசின்றார்கள். அவர்கள் பேசின பேச்சுக்கள் பல. அதில் ஒரு விஷயம் என்னுடைய பெண்ணான திருஜடை என்கிட்டக்க சொல்லியிருந்தா, அது எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகத்தினால இப்படி ஒரு பிரார்த்தனையை நான் எம்பெருமான் கிட்டக்க பண்ணினேன் அப்படின்னார். அது என்ன கதை? என்ன பேசினா திருஜடையும் சீதையும் ஹனுமான் வந்து சீதையை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம், சீதை ஹனுமான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவலையா இருந்தாலாம், பயத்தோட இருந்தாலாம். திருஜட சீதையை பார்த்து கேட்கறா, அம்மா சீதே, இப்போ உனக்கு சந்தோஷமானா இருக்கணும். உன்னை பார்த்துட்டு போயிருக்கார் ஹனுமார், எம்பெருமான் ராமனுடைய தூதனா வந்து கனையாழியை கொடுத்தார், உனக்கு நம்பிக்கையை ஊட்டினார். அப்படி இருக்கும் பொழுது இந்த கவலை உன் முகத்துல தெரியறதுக்கு காரணம் என்ன? எம்பெருமான் ராமனுடைய தூதனே இவ்வளவு தூரம் வந்துட்டான்னா அவர் வரமாட்டாரா? சீக்கிரமே வந்து உன்னை காப்பாத்திடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்க வேண்டாமா? அதுக்கு பதிலாக கவலை தெரியறதே உன்னுடைய முகத்துல அப்படிங்கிறா திருஜட்டை. அதுக்கு சீதை சொன்னாலாம், கவலையாதான் இருக்கு, ஏன்னா ஹனுமார் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்? ராமர் என்னையே நினைச்சுருக்கார் அப்படின்னு சொன்னாரே, அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன்னாலாம். திருஜட்ட சொன்னா, இதை நினைச்சி கவலையாப்படுவா ஒத்தி? சந்தோஷம்னா படணும் நீ. மனைவி தள்ளி இருக்கும் பொழுது கணவன் அவளையே நினைச்சுருக்கான் அப்படிங்கிறத விட மனைவிக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அப்படி நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி கவலை எதுக்கு உனக்கு அப்படிங்கிறா. சீதை சொல்றா, அது வேற ஒன்றும் இல்லை, எங்க ஊர்ல மிதிலையில நான் இருக்கும் பொழுது யாக்ஞவல்கியர் உபன்யாசம் பண்ணி கேட்டிருக்கேன். பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் அவர். அது என்ன நியாயம்னா, இந்த பிரமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழவி இருக்கே, அது வந்து குஞ்சுகள் உண்டாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? முட்டையெல்லாம் இடாது, அதுக்கு பதிலாக ஒரு புழுவை கொண்டு வந்து பிடிச்சு அடைச்சி வச்சிடும். அடைச்சி வச்சு அந்த புழுவை நன்னா கொட்டும். குழவி கொட்டுறதுன்னு வாழே அந்த மாதிரி கொட்டும். கொட்டிட்டும் அது கிளம்பி போயிடும், தன்னுடைய இறையை தேடி போயிடும். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கொட்டும். இந்த புழு அந்த குழவி கொட்டுறதை நினைச்சு அப்படியே துடிச்சு போகுமா. ஒரு தரம் போய் கொட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது திருப்பி வந்து கொட்ட போறதுன்னு அதுக்கு தெரியும். அதனால அந்த குழவிய பத்தியும் அது கொட்டுறத பத்தியுமே அது நினைச்சுண்டே இருக்கும். இப்படி நினைச்சு 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 அந்த புழு தானே குழவியா மாறிடுமாம். இதுதான் பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு யாக்ஞவல்கியர் சொல்லுவார். அதுக்கு ரொம்ப அழகா ஹரிவம்ச சுபோதயத்திலேந்துலாம் பிரமாணம் சொல்லுவார். கீட்டஹா பேஷஸ்கிருதா ருத்தஹா குட்யாயாம் தமனுஸ்மரன் சம்ரம்ப பயயோகேன விந்ததே தத் ரூபதாம். சம்ரம்ப பயயோகேன, அதனுடைய ஞாபகத்தினால வரக்கூடிய பயத்தினால விந்ததே தத் ரூபதாம், அப்படியே தத்ரூபமாக அந்த புழு குழவியாகவே மாறிடும் அப்படின்னு கதை சொல்லியிருக்கார். ஒத்தரனுடைய ஸ்மரணை ஞாபகம் இன்னொருத்தருக்கு ரொம்ப இருந்துட்டே இருந்தா அவா அவளாகவே மாறிடுவாளாம். அதுதான் என்னோட கவலையே. ராமர் என்னை பத்தியே நினைச்சுருக்காருன்னு ஹனுமார் சொன்னாரே, அப்படி நினைச்சு 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 அவர் சீதையாவே மாறிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுருக்கேன் அப்படிங்கிறா சீதா பிராட்டி. திருஜட சிரிச்சாளாம். சீதே, நீ கேட்ட கேள்வியிலேயே உனக்கு பதில் இருக்கேம்மா. உன்னை பத்தியே ராமர் நினைச்சு நீயாகவே ஆயிடுவார் சரி, இப்போ நீ யார பத்தி நினைச்சுருக்க? ராமரை பத்தியே நினைச்சுருக்கியே. அப்படி நினைச்சு 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 பிரமர கீட்ட நியாயத்தின்படி நீ ராமர் ஆயிட மாட்டியா? அப்போ அங்க அவர் உன்னை நினைச்சு சீதையா மாறினா, இங்க நீ அவரை நினைச்சு ராமரா மாறிட்டு போற. அதனால என்ன போச்சு, ராமரும் சீதையும் ஒன்று சேரப்போகிறார்கள் எப்படி இருந்தாலும்னு சிரிச்சாளாம். இதை கேட்ட உடனே சீதாதேவியும் சிரிச்சாளாம். இந்த விஷயத்தை திருஜட்டை விபீஷணனுக்கு சொல்லியிருக்கா. அதனால விபீஷண ஆழ்வானுக்கு மனசுல ஒரு ஆசை உதிச்சது. எம்பெருமான் பிராட்டி திருக்கோலத்திலையும் பிராட்டி எம்பெருமான் திருக்கோலத்திலையும் இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்த இவர் எம்பெருமான் கிட்டயே பிரார்த்திக்க, எம்பெருமானும் அதுக்கு இறங்கி திருக்கண்ணபுரத்துல இப்பேற்பட்ட ஒரு சேவையை தை மாசம் கொடுக்கிறேன்னு ஒத்துண்டார்.
இந்த விஷயம் எல்லாத்தையும் விபீஷணன் ஹனுமார்ட்ட இப்ப சொல்லியிருக்கார். ஹனுமான் வந்துட்டு போனதுதான் இதுக்கு மூல காரணமாக இருந்தது அப்படின்னு ஹனுமான் கிட்டக்க சொல்லி அவர்கிட்டக்க கிருதஜதையை தெரிவிச்சுட்டு விபீஷணன் கிளம்பி போயிட்டார் லங்கைக்கு. அப்புறம் ஹனுமானுக்கு தோன்றது, நம்மளுக்கும் இப்படி ஒரு சேவை கிடைச்சா நன்னா இருக்குமே அப்படின்னு நினைச்சு ரங்கநாதனை போய் பிரார்த்திச்சுண்டாராம். அடியேனுக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிட்டணுமே, எம்பெருமான் பிராட்டியாகவும் பிராட்டி எம்பெருமானாகவும் திருக்கோலம் கொண்டு சேவை சாதிக்கும்படியான ஒரு பாக்கியம் அடியேனும் பெறணும் அப்படின்னு இவர் கேட்கிறார். எம்பெருமான் சொன்னார், வாஸ்தவம்தான், விபீஷணனுக்கு கொடுத்தேன், உமக்கு கட்டாயம் கொடுப்பேன். ஏன்னா விபீஷணனை விட நீர் சீனியர். ராமாவதாரத்துல ஹனுமான தான் முதல்ல சந்திச்சார் எம்பெருமான், அப்புறம்தான் விபீஷணனை சந்திச்சார். அதனால விபீஷணனுக்கு தை மாசம் திருக்கண்ணபுரத்துல கொடுத்த சேவையை உமக்கு அடுத்த மாசமே, இப்ப இவாள்லாம் பேசிட்டு இருக்கிற மாசம் கார்த்திகை, அடுத்த மாசம் மார்கழி, மார்கழி மாசமே இன்னும் கிட்ட இருக்கக்கூடிய திவ்யதேசமாகிற திருக்குடந்தை கும்பகோணத்துல அந்த சேவையை 19 திருநாள் அன்னைக்கு கொடுக்கறேன் அப்படின்னு வாக்களித்தார் எம்பெருமான். அதனாலதான் திருக்குடந்தையில 19 திருநாள் அன்னைக்கு எம்பெருமான் சாரங்கபாணி கோமலவல்லி தாயாராகவும் கோமலவல்லி தாயார் சாரங்கபாணி எம்பெருமானாகவும் சேவை சாதிப்பார்கள். கும்பகோணத்துல கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எம்பெருமான் அங்க சாரங்கபாணியாக இருக்கார், ராமராக இருக்கார், ஹனுமானுக்கு மிகவும் பிடிச்ச திருக்கோலத்தில் இருக்கார். அதே திருக்கோலத்துல இந்த சேவையை கொடுக்கணுங்கிறதுக்காக கும்பகோண கஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்தாராம் எம்பெருமான். இப்பேற்பட்ட இந்த சேவையை சேவிக்கிறதுக்கு ஹனுமார் திருக்குடந்தையில கோவில் கொண்டார். ஹனுமார் திருக்குடந்தையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா எப்போ எம்பெருமான் சாரங்கபாணி திருவீதி உலா வந்தாலும் ஹனுமார் அவரை சேவிச்சுண்டே வலம் வருவார். அவரும் புறப்பாட்டு எல்லாத்துலயும் வருவார், எம்பெருமான சேவிச்சுண்டே ஏழுற மாதிரி ஏழுவார். இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல இப்பேற்பட்ட சேவையை எம்பெருமான் கொடுத்தார். இன்னைக்கும் நம்ம சேவிக்கலாம் 19 திருநாள் அன்னைக்கு மார்கழி மாசத்துல. இந்த சேவையை கொடுக்கும் பொழுது ஹனுமான் ஒன்னு கவனிச்சார். அது என்னன்னா, எம்பெருமான் சாரங்கபாணி கோமலவல்லி தாயாராக திருக்கோலம் கொண்டிருக்கும் பொழுதும் அவருடைய திருமார்பில கோமலவல்லி தாயார் அமர்ந்திருந்தாளாம். இது என்ன சுவாமி அப்படின்னு விசாரிச்சார் ஹனுமார். இப்போ நீர் பிராட்டி தானே, அப்படி இருக்கும் பொழுது பிராட்டியை உம்முடைய திருமார்பில வச்சுட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அற்புதமா ஒரு பதில் சொல்றார் எம்பெருமான். பிராட்டியை எந்த நிலையிலையும் எந்த ரூபத்திலையும் எந்த அவதாரத்திலையும் என்னால விட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா அவ இல்லைன்னா எனக்கு எதுவுமே ரமிக்காது, எதுவுமே அனுபவம் கொடுக்காது. அவ இல்லாம எனக்கு அனுபவமே கிடையாது. அதனால எல்லாத்தையும் ரம்யமாய் ஆக்கி அனுபவத்தை கொடுக்க கூடியவள் இந்த ரமாவாகிற லக்ஷ்மி பிராட்டி அப்படின்னு எம்பெருமான் சொன்னார். இப்பேற்பட்ட பிராட்டி எல்லா விதமான அனுபவங்களையும் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கொடுக்கறதுனால அவளுக்கு ரமாங்கிற திருநாமம் வருகிறது. இப்பேற்பட்டவளுக்காகத்தான் எம்பெருமான் எல்லா அவதாரங்களையுமே பண்ணுகிறான். நம்மாழ்வார் அற்புதமா சாதிக்கிறார், தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமா கிளர் அரக்கன் நகரரித்த அப்படிங்கிறார். அந்த கிளிமொழியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீதாதேவிக்காக தான் கிளர் அரக்கன் நகரரித்த அந்த அரக்கனாகிற ராட்சசேஸ்வரனாகிற ராவணனுடைய நகரத்தையே எரித்தார். இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் எம்பெருமான் செய்யறது எதனால, அவனுக்கு பிராட்டி இல்லாமல் எதுவுமே ரமிக்காது. அதனால அந்த பிராட்டியை போய் திரும்பி சேர வேண்டும் அந்த அவதாரத்திலங்கிறதுனால இந்த காரியம் நடந்தது. பிராட்டி இருந்தால்தான் எம்பெருமானுக்கு எல்லா விதமான போகமும் ரசிக்கும் அப்படிங்கிறதுனாலேயே பிராட்டிக்கு ரமா அப்படிங்கிற திருநாமம். ரமாங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் சாதித்த நிருக்தி ஸ்லோகம், ரமதேஸ்யாம் நித்யம் யத் பகவான் விஷ்ணு ரமாத நாம்நேயம் ஜபதி ஜனே நாமைத ஜனகௌ ஜகதாம் ரமேதே தௌ. ரமா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எம்பெருமான் திருவுள்ளம் குளிர்ந்து அந்த திருவுள்ளத்திலே வசிக்கக்கூடிய அவனை ரமிக்க செய்யக்கூடிய பிராட்டியும் நமக்கு அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.
அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ரமாயை நமஹா.